தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம மனித உரிமை ஆணையத்திடம் எவ்வாறு புகார் கொடுப்பது, ஸோ இது சம்மந்தப்பட்ட விளக்கத்தை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய முழு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து இந்த மனித உரிமை ஆணையத்திடம் எப்படி வந்து புகார் கொடுப்பது, ஸோ அந்த ஆணையத்தில் என்னென்னலாம் வந்து செயல்பாடுகள் இருக்கும், அந்த புகார் கொடுக்கும்போது எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸாக நோட் பண்ணணும், ஸோ எதெல்லாம் வந்து தேவைகள், ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மனித உரிமை ஆணையம் ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஆக்ட் 1993 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து. ஸோ 1997 சில சேஞ்சஸ்லாம் நடந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்டோட ஒரு மேஜரான சேஞ்சஸ் நடந்தக்கூடிய இயர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவும் நடக்கலை, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த ஆக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட செயற்பாடுகள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாகவே நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்டில், நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். நம்ம எல்லோருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸுன்றது, சம உரிமைன்றது ஒரு முக்கியமான ஒரு ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இதில் வந்து வயலேஷன் இருந்தால் கூட இந்த டிபார்ட்மெண்ட்டால் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி அதற்கான கைட்லைன்ஸ் கொடுக்கறதாகட்டும், இல்லை அந்த புகாரை இவங்க சூமோட்டோவாக எடுத்துக்கொண்டு கூட அதற்கு வந்து தீர்வு காண்றதுக்கோ இல்லை தீர்வு கொடுக்கறதுக்கோ சொல்யூஷன் கொடுக்கறதுக்கோ அதற்கான தீர்ப்புகள் கூட வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த பர்டிகுலர் ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை இவங்க தானாகவே முன்வந்து அந்த பர்டிகுலர் க்ரைமுக்கு இவங்க தட் இஸ் வந்து கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்காம தாமாகவே முன்வந்து கூட அதை வந்து எடுத்துக்கொண்டு அதற்கான சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம், அதற்கான மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்க முடியுமோ எல்லாமே வந்து செய்கிறதுக்கான அதிகாரம் வந்து இவங்களுக்கு உண்டு. ஒரு விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு நபர் யார் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த சம்பவத்துக்கு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாலும் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை வந்து ஆல்ரெடி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு, அந்த பர்டிகுலர் வழக்கு ஒரு மனித உரிமை மீறலுக்கான வழக்காக இருக்குதுன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எய்தர் சூமோட்டோவாக தன்னிச்சையாக அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் ஆக இருந்தாலும் சரி, வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் இவங்க அந்த பர்டிகுலர், அதாவது ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி கூட அந்த பர்டிகுலர் வழக்கில் இவங்க வந்து அந்த கேஸை வந்து மேற்கொண்டு அதற்கான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி இதற்கு என்னென்னலாம் அவங்க வந்து செய்ய முடியுமோ அது அனைத்தையுமே செய்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஈவன் ஒரு ஜெயிலில் போய் இவங்க விசிட் பண்ணி அங்கே இருக்கிற நபர்களுக்கு மனித உரிமை மீறல் ஏற்படுகிறதுன்னு ஒரு புகார் வந்தாலும், இல்லை இவங்க விசிட் பண்ண நினச்சா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷனோட இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷனோட எந்த கண்ட்ரோலில் இருக்கோ அவங்களுக்கு எந்த டீம், இப்போ இது மனித உரிமை கவுன்சில்லே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டீம் இருக்காங்க, சென்ட்ரலும் இருக்காங்க ஸ்டேட்டும் இருக்காங்க. ஸோ எந்த டீம் வந்து இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்களோட பெர்மிஷனோட அதில் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு இவங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. அதே சமயத்தில் அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ வந்து ஒரு விஷயத்தை சரி பண்ணணும்னாலும் இதை வந்து அவங்க வந்து செய்யலாம். ஸோ இதற்கான அதிகாரமும் அவங்களுக்கு உண்டு. இதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய வந்து எஜுகேஷன்ஸ், மனித உரிமை மீறலுக்கான எஜுகேஷன், எதெல்லாம் வந்து மனித உரிமைக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடாது, எதெல்லாம் வந்து சரியானது, இந்த ரைட்ஸை வந்து கொண்டு போகிறதுக்காகவே நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டட், அதாவது இந்த மனித உரிமை டிபார்ட்மெண்ட் மூலமா
மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய செயற்பாடுகள், அண்ட் தென் இவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து செய்யலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கோம். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வந்து எதெல்லாம் தலையிடலாம், ஸோ எப்போ வந்து அவங்க அந்த ப்ராப்ளத்தை எடுத்துப்பாங்க, யாரெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அகேன்ஸ்டாக எந்த விஷயம் நடந்தாலும் தன்னிச்சையாகவே இவங்க அதில் வந்து உள் நுழைந்து அதற்கான மேற்கோள் என்னென்னலாம் ரிசல்யூஷன் பண்ண முடியுமோ எல்லாமே செய்யலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு புகாரை வந்து கொடுக்கணும்னு சொன்னால் யார்கிட்ட கொடுக்கறது? ஸோ இது வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து நம்ம சேனலில் கேட்டிருக்கீங்க. முதல் விஷயம், ரெண்டு விதமான ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், அண்ட் தென் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டிவிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சென்ட்ரலில் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதை வந்து ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டே வந்து அந்த வழக்கை வந்து கொண்டு போவாங்க. ஒருவேளை தேவை இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஒருவேளை நீங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்து சென்ட்ரலுக்கு மூவ் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் முதல் விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்போ வந்து புகாரை கொடுக்க போகிறீங்களோ அது வந்து என்ன சம்மந்தப்பட்ட புகார், யாருக்கிட்ட அது அணுகுனா சரியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து ஃபைல் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் யார்கிட்ட கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் உங்களுடைய அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரியான வழக்கு, ஸோ நமக்கு வந்து எது வந்து டிபார்ட்மெண்ட் நியர்பையாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஆக்சசபிளில் வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த பர்டிகுலர் மனித உரிமை ரைட்ஸ் கமிஷன் கிட்ட இந்த புகாரை வந்து கொடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் புகார் கொடுக்கலாம்? விக்டிம், பாதிக்கப்பட்ட நபரோ, இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வேறு யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஒருவேளை மனித உரிமை கமிஷனே யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம சூமோட்டோ கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இருந்தாலும் கூட அவங்களுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு நபர்களில் யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜில் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம், இங்கிலீஷில் வேணுனாலும் கொடுக்கலாம். இதற்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஸோ ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம். ஒருவேளை அவங்களுக்கு அஃபிடவிட் வேணும்னு சொன்னால் அஃபிடவிட் வந்து கேட்பாங்க. ஸோ அஃபிடவிட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டான நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா எந்த டிபார்ட்மெண்ட் ஊழியர் வந்து தவறு செஞ்சுருக்காரோ அந்த டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில், ஏற்கனவே அது சம்மந்தப்பட்ட கோர்ட் கேஸ் எதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அந்த டீட்டெயில், கோர்ட் கேஸோட ஃபைல் நம்பர் எல்லாமே, சூட் நம்பர் எது இருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸை வந்து, க்ரைம் நம்பர்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் இது இந்த கம்ப்ளைண்ட் அவங்க பெற்றுக்கொண்டதுக்கு ரெசிப்ட் கொடுப்பாங்க, அது வந்து நீங்கள் அத்தாட்சியாக வச்சுக்கலாம். இன்கம்ப்ளீட்டாக இருக்க புகாரை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் முதல்ல மனித உரிமை மீறலுக்கான கம்ப்ளைண்ட்டாக இருக்குதான்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஜென்ரல் கம்ப்ளைண்ட், இப்போ வந்து ஒரு க்ரைம் நடந்திருக்கு, ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு, அதில் வந்து ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு கொலை நடந்திருக்கும், ஒரு க்ரைம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. அகெயின்ஸ்ட் மனித உரிமைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு அந்த க்ரைமுக்கு மட்டும்தான் இவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க. அதனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் மனித உரிமை கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா, இது வந்து அகெயின்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸான்றதை பார்த்து அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு போனால் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் எடுத்துனதுக்கப்புறம் அவங்க சம்மன் அனுப்புவாங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு, அதுக்கப்புறம் விசாரணை வந்து மேற்கொள்வாங்க. இதற்கு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸாக இருக்கும்போது ஸ்பெஷல் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இதற்கான வழக்கு வந்து தொடருவாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து அதில் முடியும். ஸோ நீங்கள் நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபீமேலுக்கு அண்ட் தென் வந்து சைல்டுக்கு நிறைய ப்ரிவென்ஷன் அண்ட் தென் வந்து ரிசல்யூஷன், நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் மூலயமா கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து மனித உரிமைக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இவங்க சரி செய்கிறதுக்காக நிறைய ஜட்ஜ்மெண்ட் மூலயமா நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க டீட்டெயில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அவங்க எதற்கெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே சமயத்தில் புகார் கொடுக்கும்போது நீங்கள் எதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும், அதே மாதிரி அந்த புகாரில் என்னெல்லாம் இருக்க வேணும்னு சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அமிச்சா போதும், எதர் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த அஃபிடவிட் அந்த டாக்குமெண்ட் உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணி அதை சப்மிட் பண்ணால் போதும். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதற்கான ரிப்ளை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.